தெரியாத ஓவியமாக நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய விஷய கலாச்சார நட்புறவு கழகம் மற்றும் விஷய கலாச்சார அறிவியல் மையம் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா நிகழ்ச்சி, அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி இவற்றுக்கு தலைமையேற்றுள்ள என்றையும் என்றும் தமிழக எழுத்தாளர்களுக்கு தலைமையேற்கவும் வாய்ப்பையும் பெருமையையும் சிறப்பையும் பெற்றுள்ள என்னரும் நண்பர் ஜெயகாந்தன் அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள அருட்செல்வர் புள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய மேதகு விளாடிஸ்லாவ் அன்டோனியோ அவர்களே, டாக்டர் ரசோகி அவர்களே, திரு லட்சுமி நாராயணன் அவர்களே, கவி பேரரசு தம்பி வைரமுத்து அவர்களே, அன்புக்குரிய நண்பர் திரு என் ராம் அவர்களே, இயக்குனர் இமயம் தம்பி பாரதிராஜா அவர்களே, தம்பி ராம்குமார் அவர்களே, திரு நடராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தங்கப்பன் அவர்களே, நன்றி உரை நவீன டாக்டர் ரங்கராஜன் அவர்களே, வருகை தந்துள்ள மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டப்பேரவை முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த நட்புறவு கழகம் முழுமையாக சொல்ல வேண்டுமானால் இந்திய ரஷ்ய கலாச்சார நட்புறவு கழகம் அமைந்துள்ள இந்த இடம் என்னுடைய வீடு இருக்கின்ற கோபாலபுரத்துக்கு மிக மிக அண்மையிலே உள்ள இடம். காரிலோ அல்லது ரிக்ஷாவிலோ அல்லது ஆட்டோவிலோ வர வேண்டிய அளவிற்கு தொலைதூரம் உள்ள இடம் அல்ல, நடந்தே வரலாம். ஆனால் இப்பொழுதுதான் கோபாலபுரத்தில் இருந்து குடியமர்ந்து ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலாக நான் இந்த நட்புறவு கழகத்துக்கு அழைக்கப்பட்டு வந்துள்ளேன் என்பதை இந்த ஆண்டின் அதிசயமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். என்ன காரணம் என்பதையெல்லாம் அரசி ஆராய வேண்டிய தேவையில்லை என்றே நான் கருதுகின்றேன். ஆனாலும் அந்த காரணங்கள் எவை எவை என்பதை உணர்ந்தவர்கள் அந்த காரணத்தை விட்டெல்லாம் இன்றைக்கு விலகி என்னை அழைத்திருப்பதற்கு மூல முக்கிய காரணம் என்னுடைய அருமை தோழர் எழுத்து வேந்தர் ஜெயகாந்தனாகத்தான் இருக்க முடியும் என்பதை எண்ணும் பொழுது நான் பெருமை அடைகின்றேன். இங்கே நான் எழுதிய தாய் காவியத்தினுடைய நூலுக்கு பாராட்டு விழா என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உள்ளபடியே பாராட்டு விழா அல்ல, இது ஒரு அரங்கேற்று விழா. எப்படி அரங்கேற்று விழா என்றால், ஒரு நூலை
ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு புலவர் அல்லது ஒரு கவிஞர் ஒரு பண்டிதர் எழுதி முடித்த பிறகு அதை பண்டிதர்கள் புலவர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் நிறைந்த ஒரு அவையிலே படித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று மறுப்புக்கள் எதிரெதிர கருத்துக்கள் இவைகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அதனை அரங்கேற்றுவது பழைய காலத்தில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு இந்த முறையாகும். இன்றைக்கு அந்த முறை கடைபிடிக்காமலே இந்த நூல் இங்கே அரங்கேறியிருக்கிறது என்றாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். அரங்கேற்றத்திலே கேள்வி கேட்பவர்கள் ஐயவிழாக்களை எழுப்புவர்கள் அதற்கு பதிலளிக்கின்ற வாய்ப்பு இவைகள் எதுவும் இல்லாமல் அரங்கி நிறைந்திருக்கிறது. ஆகவே இங்கே அரங்கேற்றலாம் என்ற முறையிலேதான் இந்த நூல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்றார் சொல்ல விரும்புகின்றேன். காரணம் ஏன் இதை அரங்கேற்றம் என்று சொல்லுகிறாய்? ஏற்கனவே பேராசிரியரை போன்றவர்கள் முன்வந்து இந்த நூலை வெளியிட்டு நூலின் சிறப்புகளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தோழர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் இவர்களெல்லாம் இந்த நூலை பற்றி தாய் காவியத்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இனி இன்றைக்கு இது அரங்கேற்றம் என்று ஏன் சொல்லுகிறாய் என்றால் இங்கே பேசினாரே ஜெயகாந்தன் அவர்கள் என்ன சொன்னார், எனக்கு திட்டத்தான் தெரியும் வாழ்த்த தெரியாது பாராட்ட தெரியாது என்று சொன்னார் அல்லவா, அந்த மோதிர கையால் குட்டுப்பட்டால்தான் அதுதான் அரங்கேற்றம் என்று நான் கருதியிருக்கின்ற காரணத்தால் தான் ஜெயகாந்தன் பாராட்டி முடிந்தால் இது அரங்கேறியதாக அர்த்தம் என்ற முறையிலேதான் நான் இந்த விழாவிலே இதை அரங்கேற்ற விழா என்று குறிப்பிட்டேன். இந்த அரங்கேற்றத்துக்கு வழிவகுத்து நான் வந்தே தீர வேண்டும் என்று வலிந்து அழைத்து என்னுடைய தாய் காவியத்தை பாராட்டியமைக்காக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் ஒரு ரஷ்ய நாவலை தழுவி எழுதப்பட்டது. நான் அதனுடைய மொழிபெயர்ப்பு என்று இங்கே சொன்னார்கள். மொழிபெயர்ப்பு என்று நான் அப்பட்டமாக அப்படியே வரிக்கு வரி மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ரஷ்ய மொழியிலே இருந்து என்று சொல்ல மாட்டேன். ஒரு காவியத்தை தழுவி எழுதப்பட்டது. தாயை தழுவி எழுதுவது தவறல்ல. தாய்தாரே தாய்தான் தழுவதற்கு உரியவள். வேறு எதையும் தழுவி எழுதுகின்றவர்கள் பல பேர் நாட்டில் இருக்கிறார்கள். நான் தாயை தழுவித்தால் இந்த நூலை தந்திருக்கின்றேன். இதை பற்றி என்னுடைய அருமை பெருமைகளை என்னுடைய சிறப்புகளை நுணுக்கங்களை எல்லாம் இங்கே என்னுடைய தம்பி வைரமுத்து போன்றவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாய் காவியத்தை பொறுத்தவரையில் இதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி முடித்து கவிதை நிலையிலே எழுதி முடித்து இதை வெளியிட்ட பிறகு இன்றைக்கு இந்த காவியத்தை அரங்கேற்றுவதைப் போல ஒரு பெரிய விழா, உங்களால் பாராட்டப்படுகின்ற விழா, இந்த மன்றத்திலே உள்ளவர்களால் மகிழ்ந்து வாழ்த்தப்படுகின்ற ஒரு விழா நடைபெறுவது உள்ளபடியே என்னை போன்றவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு உதவும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தாயை பற்றி எழுதுவது எத்தகையது என்பதையும் அதே நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனை பற்றி என்ன கருதுவார் என்பதையும் தம்பி வைரமுத்து இங்கே எடுத்து குறிப்பிட்டார். தாயை கவிதையிலே அறிமுகப்படுத்துவதும் தாயை
உருவகப்படுத்துவதும் தாயை அவருடைய குணாதிசயங்களை உலகத்திற்கு எடுத்து சொல்வதும் இன்று நேற்றல்ல, எனக்கு தொடக்க காலத்திலேயே என்றைக்கு நான் கவிதை வடிவத்தில் எழுத்துக்களை தர வேண்டும் என்று விரும்பினேனும் அன்றைக்கே ஏற்பட்ட உணர்வு. நான் 1945 ஈரோடு குடியரசு அலுவலகத்திலே தந்தை பெரியார் அவர்களிடத்திலே குடியரசு பத்திரிகைகளுடைய துணை ஆசிரியராக பணியாற்ற தொடங்கிய காலத்தில் 12 மணிக்கு குடியரசு அலுவலகத்திலே அமர்ந்து எழுதிய முதல் கவிதை காவியம் தாயை பற்றியதார். இங்கே சொன்னார்களே புறநானோற்ற தாய், அந்த தாயை பற்றியதார். அதற்கு முன்பு பல கவிதைகள் எழுதியிருக்கிறேன், ஆனால் காவியமாக காவிய வடிவத்தில் எழுதியது தாயை பற்றித்தான். அதற்கு முன்பு எழுதிய கவிதைகள் பாராட்டி போற்றி வந்த பழமை ரோகம் ஈரோட்டு ஊகம்மத்தால் இடியுதுவார் எங்கெந்த கவிதை எழுதியிருக்கின்றேன். 300-400 வேலையின் முதலாளியே, உன்னாலே ஒரு ஏழை உயர்ந்ததுண்டா என்று எந்நேரம் கேட்கின்ற இந்நாட்டு தோழா, கல்லுக்கு 1000 வேலி ஆயிரத்தில் உண்ணு என்பா, பல்லெடுக்கால் பாரதேவியரா, நீ ஒரு வார்த்தை கேட்டதுண்டா என்று நான் எழுதிய கவிதைகளும் உண்டு. திருவாரூரிலே ஓடாமல் இருந்த தேரை ஓட்டினேன் நான் முதலமைச்சராக ஆன பிறகு. அதற்கு முன்பு தேர் ஓடும், 10,000 பேர் அதிதிராவிட மக்கள், விவசாய மக்கள் அந்த தேரை இழுப்பதற்கு வருவார்கள். அதை பற்றி அப்பொழுதே ஒரு பாட்டு எழுதினேன், ஏரோட்டு மக்களெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏனோனுக்கு தியாகராஜா என்று எழுதினேன். இது ரஷ்ய அரங்கு என்பதால் இந்த கருத்துக்கள் இங்கே தாராளமாக வெளிவருகின்றன. தயவு செய்து தவறாக யாரும் கருதக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஏரோட்டு மக்களெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏனோனுக்கு தியாகராஜா என்று எழுதினேன். அதற்கு ஆத்திகர்களுடைய எதிர்ப்பு அன்றைக்கு பூர்த்தன்யமாக வெளிப்பட்டது. யார் யார் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புகள் வர வேண்டுமோ அந்த எதிர்ப்புகள் எல்லாம் வெளிவந்தது. இவன் கழகத்துக்காரன் மாத்திரமல்ல, ஒரு கம்யூனிஸ்ட், ஆகவேதான் இப்படி எழுதுகிறான் என்றெல்லாம் என்னை வசைபாடியவர்கள் உண்டு. பிறகு நான் முதலமைச்சராக ஆன பிறகு திருவாரூர் தேரை ஓட்ட வேண்டும் என்று ஆத்திகர்கள் பக்தர்கள் மனுக்கள் கொடுத்த பிறகு அந்த தேரை 10,000 பேர் 20,000 பேர் அதிதிராவிட தொழிலாளர்கள் இழுப்பது கூடாது, அதற்கு ஒரு மிஷின் வைத்து அந்த தேரை அந்த மிஷினை வைத்து நகர்த்தி சுலபமாக தேரை ஓட்டுங்கள் என்று ஆணை பிறப்பித்து அப்படி அந்த தேர் ஓடிட்டு, அப்பொழுது சட்டமன்றத்திலே என்னுடைய அருமை தம்பி காளிமுத்து, எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த காளிமுத்து ஒரு நாள் எழுந்து கேட்டார், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது ஏரோட்டு மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏனோனுக்கு தியாகராஜா என்று கேட்டீர்களே, இப்பொழுது நீங்களே தேரோட்டுகிறீர்களே திருவாரூரில், இதற்கு என்ன முரண்பாடு என்று கேட்டார். நான் உடனே பதில் சொன்னேன், என்ன சொன்னேன், ஏரோட்டு மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏனோனுக்கு தியாகராஜா என்று கேட்டேன். அப்பொழுது ஏங்கி தவித்தார்கள் ஏரோட்ட மக்கள். இப்பொழுது என்னுடைய ஆட்சியிலே ஏரோட்ட மக்கள் யாரும் ஏங்கி தவிக்கவில்லை, ஆகவேதான் தேரோட்டத்தை அனுமதித்திருக்கிறேன் என்று சொன்னேன். இப்படி இந்த தேரோட்டம் கடவுள் பெயரால் இருக்கின்ற நிலபலங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய உரிய பட்டா நிலங்கள் இவைகளெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கராக்கள் கோயில் பெயரால் மடங்களின் மேலால் முடங்கி கிடப்பது சரியல்ல என்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை அன்றைக்கு எடுத்து சொன்னேன். இன்றைக்கு சொல்லாவிட்டாலும் அந்த கருத்துக்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கின்ற கருத்துக்கள் தான்.
அந்த கருத்துக்களை உடையவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை நான் பட்டவர்த்தமாக பகிரங்கமாக எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே தாய் இலக்கியத்தில் தொழிலாளர் பிரச்சனைகள், பாட்டாளி மக்களுடைய பிரச்சனைகள், கம்யூனிச சித்தாந்தங்கள் இவைகளெல்லாம் அதிலே நிரம்ப எடுத்துகாட்டப்பட்டிருக்கிறது. மகனால் முடிகிறதோ இல்லையோ, மகன் இந்த போரில் வெல்வானோ வெல்லமாட்டானோ என்கின்ற ஐயப்பாடு தாய்க்கு எடுத்ததும் அந்த போர்க்களத்திற்கு போராடியாக தாயே செல்லுகிற காட்சி அந்த புத்தகத்திலே கடைசி காட்சி, என்னை மிகவும் கவர்ந்த காட்சி. அதனால்தான் தாயினுடைய வீரத்தை இன்று நேற்றல்ல, சங்ககாலம் முதல் நான் தொடர்ந்து படித்து வருகின்ற காரணத்தால், அணுகி வருகின்ற காரணத்தால் அந்த வீரத்தை பாராட்டுகின்ற வகையில் இந்த தாய் இலக்கியத்தை நான் படைத்தேன். தாய் வீரம் புறநானூற்றிலே இந்த வீரத்தை இங்கே தம்பி வைரமுத்து சுட்டி காட்டினார். அதை நான் கவிதையாக ஆக்கியே சொன்னார். நான் என்னுடைய மர நிறைவுக்காக, உங்களுடைய மனநிறைவுக்காக, ஆர்வத்திற்காக அதை இப்பொழுது திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் புத்தகம் தாய் என்ற தலைப்பிலே வந்திருப்பது, அந்த தாயை பற்றி இன்று நேற்றல்ல, 1945 ஆண்டு ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாருடைய குடியரசு அலுவலகத்தில் உட்கார்ந்து 12 மணிக்கு எழுதி அதை பல நாடக மேடைகளில் என்னுடைய அருமை நண்பர் நடிகர் திலகர் சிவாஜியே அந்த வசனத்தை பேசி பேசி என்னுடைய காதுகளிலே அவைகள் பதிந்து கருத்திலும் பதிந்த அந்த கதையை சொல்வது எனக்கும் ஒரு திருப்தி, உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கிறதற்காக சொல்லுகின்றேன். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாக அமைத்ததற்கும், மையத்தை பிடிப்பதற்கும், வெம்பகை முடிப்பதற்கும் மடித்து வைத்த படைக்கலம் ஓர் மின்னும் மெளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மறவர் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கைவாய் நிலத்திலிருந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி உறுத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேர இதுவல்ல காட்டி, உன் வாடிக்கை கேரியை விட்டுவிடு. மொழிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் முடிந்து நிமிர்ந்தாள் தாய் கேள்வி ஒரு முறை. தாய மாடுகையில் காய்களை விட்டுவதுண்டு, தாய மாடுகையில் காய்களை விட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மாறுகிறா முதுகிறா என்றாள் முதுகில் என்றான். கிழவி துடித்தனர், இதய வெடித்தனர், வாழை எடுத்தனர், முழு உதைத்த திக்கை நோக்கி முடுக்கினான் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனா? ஒன்பொரு நாள் பாதிந்து வந்த ஈட்டிக்கு முதல் சொல்ல பார்வை காட்டி சாய்ந்து கிடந்த அதன் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா? அரடா மானமையே, குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்து விட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே முழக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி, ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசுகை விட்டாய், தின்று கொடுத்தாய், திமிர் வாய்ந்த தோள்களையே திறவிடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பது இங்கே இழக்கிழவி. சென்றங்கி சிறுமுறையில் சிதறிக் கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம்,
பிண குவியலிலே பெருபூச்சு வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் மகிழ்ச்சி உண்டு, மகன் இறந்த போதும் மகிழ்ச்சிக்கு இல்லை உண்டு. அவர் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அடடா அறுத்தறிய இருந்தேன், அடடா அறுத்தறிய இருந்தேன் அவன் முடித்த பார்வை. கருத்தெறிய பொய் சொன்ன கயவர் இங்கே, வாள் இங்கே, அவர் நாக்கெங்கே என்று அன்றைக்கே நம்முடைய தமிழ் புலவன் தந்த தாய்க்கு தமிழ் மெருகூட்டியவன் நான். இப்பொழுது ரஷ்ய எழுத்தாளர் தந்த இந்த தாய்க்கும் தமிழ் மெருகூட்டியிருக்கின்றேன். தமிழ் மெருகூட்டப்பட்ட காரணத்தால் ரஷ்ய மொழியினுடைய ஒளி மேலும் இன்றைக்கு மிகுந்து உங்களை கவர்ந்திருக்கின்றது. அதனால் எனக்கு பாராட்டு வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த பாராட்டை நீங்கள் எனக்கு வழங்கிய வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டு இன்னும் பல தாய் காவியங்களை இயற்றுவதற்கு பிறமொழி நூல்கள் பயன்படுவேயானால் வாய்ப்பு இருக்குமேயானால் அந்த காவியங்களை அரங்கேற்றுகின்ற இடமாக நீங்கள் மீண்டும் என்னை அழைத்தால் இந்த அரங்கத்தை அரங்கேற்றுகின்ற கிழமாக ஆக்கிக் கொள்வேன் என்று குறிப்பிட்டு இங்கே என்னை பாராட்டி வாழ்த்தி என்னை ஊக்கப்படுத்திய என்னுடைய தலைவர்கள் அனைவருக்கும், சான்றோர்கள் அனைவருக்கும், கல்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்தை வழங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். பீரங்கி வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி, பண்போங்கும் கருணாநிதி, ஒடும் பகை வெல்லும் கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, நம் அண்ணாவின்